காலையிலே வந்து தோசை மாவு அரைக்கிறதுக்காக நான் வந்து அரிசியும் உளுந்தும் வந்து ஊற வச்சுட்டேன். தோசை மாவு அரைக்கலாங்கிறதுக்காக இந்த வாரத்துக்கு தேவையான மாவை வந்து அரைச்சி வச்சுக்கலான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் வந்து மொச்சக்கொட்டை வந்து காரக்குழம்பு செய்யலாங்கிறதுக்காக நேற்று நைட்டே வந்து மொச்சக்கொட்டையை வந்து நான் ஊற வச்சுட்டேன். எப்பவுமே வந்து மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வரைக்கும் சில பேர் வந்து 3 hours ஊறுனா போதும்னுவாங்க, விசில் போட்டு எடுத்துடலாம் குக்கர்லன்னுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 hours ஊறுனா தான் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சக்கொட்டை ஊற வைக்கிறதுக்காக நான் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து உப்பும் குழம்பு மிளகாய் தூளும் போட்டு நான் வந்து குக்கரில் வந்து விசில் வச்சுட்டு நான் வந்து மார்னிங் என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்கிறதுக்கு காலை கடலாம் செய்கிறதுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா எப்படியும் வந்து விசில் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து குக்கரில் வச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன்னா ஒரு மாதிரி கேஸ் ஸ்மெல் வந்து எனக்கு வந்துச்சு. என்னடா அது கேஸ் ஸ்மெல் மாதிரி வருதேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து ஒரு விசில் சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. சரி அட்லீஸ்ட் வரட்டும் விசில், அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இதில் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்லன்னு. வந்து பார்த்தா இதிலிருந்து தண்ணி பொங்கி அதுவே வந்து அந்த நெருப்பை வந்து அணைச்சிட்ருக்குதுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்து எனக்கு ஆன மாதிரி மற்றவங்களுக்கு ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி எனக்கு 2-3 ஆயிருக்கு. பட் வந்து நான் அப்போல்லாம் வந்து கிச்சனில் தான் இருப்பேன், இல்லை பக்கத்தில் எங்கன்னா இருப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளே இருந்தேன். நான் வந்து ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் நான் 7:00 வந்து சமையல் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். திருப்பியும் நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த கேஸ் ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் நான் அடுப்பை ஆஃப் ஆன் பண்ணேன். திருப்பியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு மார்னிங்காக ஆயிடுச்சு பாருங்கள், 7:00. ஸோ நான் ப்ரெஷ் பண்ணுறதுக்கோசம் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். ஸோ இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணி பொங்கி வந்து அதுவே வந்து நெருப்பு அணைச்சிட்டு அது போட்டோம். கேஸ் வந்து ஆனில் தானே இருக்குது. ஸோ வந்து கேஸ் அது போட்டோம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு வந்து ஸ்மெல் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து என்னடா அது லைட்டாக ஸ்மெல் வருதே கேஸ் ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா இந்த மாதிரி எப்படியோ ஒரு 3 minutes கிட்ட கேஸ் வந்து அதிலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கும் போல். அவ்வளோ நேரம் தான், ஏன்னா விசில் சவுண்டு எனக்கு கேட்டு ஒரு 3 minutes கழிச்சு தான் எனக்கு வந்து நான் வந்தேன் கிச்சனுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது குக்கர்லேயோ அடுப்புலையோ இதில் வச்சுருந்தீங்கன்னா எப்பவுமே பக்கத்துலேயே இருங்க, வச்சுட்டு நீங்கள் பாட்டும் போயிடாதீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்பு தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து அவேர்னஸ்க்காகவும் இந்த வீடியோ வந்து நான் எழுந்து இதில் வந்து ஆட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை நல்லாவே வெந்துடுச்சு. யூஸ்வலாக வந்து மொச்சக்கொட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி வெடித்து கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து அந்த பருப்பு வெளியே வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கணும். ஆனால் இந்த பருப்பு நான் வந்து நல்லா வேக வச்சுட்டேங்க. ஆனாலும் வந்து இந்த பருப்பு வந்து உடையவே இல்லை, அந்தளவுக்கு அந்த கொட்டை வந்து முழுசாகவே இருந்தது. நான் சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா அது வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த தண்ணி பொங்கி வந்தது இல்லைங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த கேஸ்ட்டை ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி டர்ட்டி ஆகிடுச்சு. இது அதுக்கப்புறமா நான் வந்து க்ளீன் பண்ணணும். பாவக்காய் வந்து வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் வந்து ஒரு 3 days மேலே ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி செஞ்சே ஆகணுங்கிறதுக்காக நான் வந்து பாவக்காய் வந்து ஃப்ரை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெங்காயம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா வதக்கிட்டு பாவக்காயை வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து இதில் வந்து தண்ணியே வந்து ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சமாக தான் செய்கிறேன், கொஞ்சமாக தான் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த வத்தல் மாதிரி பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட்லாங்கன்னு நினச்சேன் நான். பட் நான் வந்து பொரியல் மாதிரியே செஞ்சிட்டேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி அது வேக வைக்கிறேன். ஸோ இது வெந்துடும், இன்னும் ஒரு 10-15 minutes வெந்துடும். அடுத்ததான் நான் சொன்னலைங்க மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வைக்கிறேன்னு. அதுக்காக வந்து நான் வந்து தேங்காய், இது வந்து தேங்காய் வந்து துருவினது இந்த மாதிரி, இது துருவின தேங்காயே வந்து ஃப்ரோசன் தேங்காய் வந்து இருக்கும். இது என்ன லாங்குவேஜ்னால் இது வந்து ஸ்பானிஷுங்க. இங்கே வந்து யூஎஸில் வந்து நம்ம ஊரில் இந்தி நிறையா இதில் பொருள்களில் பிராண்டில் வந்து போட்டிருப்பாங்களுங்க பொருள்கள் மேலே. அந்த மாதிரி இந்திலையும் போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் வந்து போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து ஸ்பானிஷும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பானிஷ் வந்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கினா கூட அதில் வந்து ஸ்பானிஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பானிஷ் வந்து இங்கே வந்து ஒரு செகண்ட் லாங்குவேஜ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்பானிஷ் பேச தெரியாது. பட் இந்த மொழி வந்து இந்த ஸ்பானிஷ் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு புரியறதுக்காக அந்த லாங்குவேஜ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி, அப்புறம் எங்கன்னா வழி போட்டிருந்தா எதனா ரோ
போர்டுங்களில் சைன் போடுறது, பஸ்ஸில், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பானிஷ் போட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு அரைக்கிறதுக்கு நான் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு அதை போட்டுட்டேன், தேங்காயும் ஆட் பண்ணிட்டேன். எப்பவுமே வந்து மொச்சக்கொட்டை குழம்பு நீங்கள் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் புளியும் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லைங்க. ஸோ புளியும் நான் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் வந்து தாளித்து மொச்சக்கொட்டை கார குழம்பு வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து காலையிலே சீக்கிரமாகவே வந்து லஞ்செல்லாம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னா வந்து மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஸோ கொஞ்சம் தூக்கமே இல்லாத மாதிரி இருந்தனால இன்றைக்கி வந்து ஸோ மார்னிங்கே வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்செல்லாம் சீக்கிரமாக குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 12 o'clock மேலே சாப்பிட்டோன்னே கொஞ்சம் படுக்கலாம், தூங்கலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி பிளான் பண்ணி நான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே இன்றைக்கி வந்து நான் வந்து சமையல் ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரே ஒரு குறை தாங்க, மொச்சக்கொட்டையோடு போடுறதுக்கு கத்திரிக்காய் இல்லை. ப்ளஸ் வந்து சில பேர் வந்து கத்திரிக்காயும் போடுவாங்க, ப்ளஸ் வந்து சில பேர் வந்து இந்த கருவாடும் போடுவாங்க. பட் எனக்கு வந்து கருவாடை விட நான் வந்து இன்றைக்கி மிஸ் பண்ணுறது வந்து கத்திரிக்காய் தான். கத்திரிக்காய் இருந்திருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து என்ன பண்ணுறது, கத்திரிக்காய் இல்லை. வாங்கினோன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போகணும், அதனால் வந்து கத்திரிக்காய் இல்லாமலே வந்து மொச்சக்கொட்டை கார குழம்பு வைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி கார குழம்பு, இந்த மாதிரி புளி குழம்புலாம் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சிருக்கோம்லாங்க, நல்ல மையாக அரைக்கணுங்க இந்த இது பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிட்டேன். இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி கறிவேப்பில் போட்டு இறக்க வேண்டியது தான். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வர்றதுக்குள்ளேயே வந்து நான் தோசை மாவு அரைச்சிட்ருந்தேன் கிரைண்டரில் போட்டு. நான் காலையிலே வந்து அரிசி வந்து ஊற வச்சிட்டனால எனக்கு வந்து இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்து தோசை மாவும் வந்து அரைச்சிடலாம் அந்த குழம்பு செய்யும் கேப்லேயேன்னு சொல்லிட்டு அதுவும் அரைச்சி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து நான் வந்து சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன், அதனால் வந்து எனக்கு தோசை மாவு ஃபுல்லாக அதுலேருந்து வலித்து எடுக்கும் போது எனக்கு வந்து பாத்திரம் வந்து ஃபுல்லாக நிரம்பிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற மாவை இன்னொன்றில் நான் மாற்றி கொஞ்சம் பாதி மாற்றி நான் வச்சுட்டு உப்பு போட்டு ஆட் பண்ணிட்டு நான் புளிக்கிறதுக்கு வைக்க வேண்டியது தான். ஏன்னா வந்து நம்ம வந்து புளிக்கும் போது கொஞ்சம் உப்பி வரும் இல்லைங்க, அதனால தான் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வைப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொச்சக்கொட்டை கார குழம்பும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கொதி வந்துடுச்சு. ஜஸ்ட்டு கருவேப்பில் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இதுக்கு நடுவில் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து தோசை எனக்காக நான் சுட்டுக்கிட்டேன். நான் வந்து எனக்கு தோசை சுடும் போது வந்து நெய் அதுக்கப்புறம் எண்ணெய் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு தவாவை மட்டும் லைட்டாக வந்து எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு தோசை ஊற்றி எடுப்பேன். இதே மற்றவங்களுக்கு செய்யும் போது நான் வந்து இதை சுற்றி வந்து நெய் இல்லைனா வந்து சம்டைம்ஸ் ஆயில் அந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். எனக்கு செய்யும் போது நான் அப்போ செஞ்சுப்பேன். நான் சொன்னலங்க காலையிலேயே வந்து அந்த மொச்சக்கொட்டை வேக வைக்கும் போது ஃபுல்லாக கேஸ்ட்டை ஃபுல்லாக டர்ட்டி ஆகிடுச்சுன்னா அதை தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உடனுக்குடனே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன், ரொம்ப நேரம் விட மாட்டேன். இது இல்லாமல் நைட்டு எங்கள் வீட்டு கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாகவும் க்ளீன் பண்ணுவேன். இது என்னதுன்னா வந்து இது வந்து மல்டிபர்பஸ் க்ளீனிங் லிக்விடுங்க.
எனி பிராண்ட் எது வேணால் வாங்கிக்கலாம். இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு லாவெண்டர் ஸ்மெல் வரும், அதனால் வந்து நான் வந்து கிச்சனில் இருக்கிற ஐட்டம்ஸ் எதனா க்ளீன் பண்ணோம் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். நல்லா எல்லாம் ஃபுல்லாக போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஜஸ்ட் நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி லைட்டாக இது பண்ணேன், நல்லா க்ளீன் ஆகிடுச்சி. என்னுடைய கேஸ் ஸ்டவ் அந்த இதுவும் நான் வந்து எல்லாம் செட் பண்ணிட்டேன். இது வந்து சும்மா இப்போதுக்கு நான் வந்து மார்னிங் இப்போ நான் சமையல் செஞ்சு முடிச்சோன்னா சும்மா லைட்டாக க்ளீன் பண்ணேன். இது இல்லாமல் நான் வந்து நைட்டும் வந்து எங்கள் வீட்டு கம்ப்ளீட்டாக கிச்சன் க்ளோஸ் பண்ணும்போது நான் வந்து கம்ப்ளீட்டாகவும் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்பவே டர்ட்டியாக இருந்தனால அதை நான் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து அப்பளமே போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்பளம் போட்டு நான் டப்பால் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து லஞ்ச் சாப்பிடும் போது கொஞ்சம் நான் தான் இன்றைக்கி தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே இந்த வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து என்ன அப்பளம்னா 777 சொல்லிட்டு ஒரு அப்பளம். இதுவும் நல்லா தாங்க இருக்குது. யூஎஸில் இந்த பிராண்டும் இருக்குது. நான் வந்து கிராசரி வ்ளாகில் காட்டியிருப்பேன், வேறு ஏதோ ஒரு இன்னொரு பிராண்டும் காட்டியிருப்பேன். பொதுவாக நீங்கள் அப்பளம் போடுறீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன பீஸை வந்து போட்டு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் அது வந்து பொரிஞ்ச பிறகு நீங்கள் வந்து நீங்கள் போட வேண்டிய அப்பளத்தை நீங்கள் போடுங்க. வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வருங்க. யூஎஸில் எப்பயுமே ஒரு பரபரப்பாக ஒரு காலை பொழுது போகும், ஆனால் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அள்ளு விட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த கேஸ் ஸ்டவ் வந்து அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பர்சனலாக வந்து பயந்துட்டேன். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் இருக்கையில் வாழையிலையோட லோகோ இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.